வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி. புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் மதுரையிலிருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்கின்ல வந்து கீலாய்டுன்னு சொல்லி கட்டிகள் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கீலாய்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக வந்து சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா, இப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு அடிப்படுது, ஒரு தழும்பு ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கார் வந்து ஹைப்பர்ட்ரோஃபி ஆகும். தட் இஸ் அது நார்மலாக வளர்ந்து இல்லாமல் வந்து கொஞ்சம் அதோட வீரியம் வந்து கொஞ்சம் தோலில் வந்து அதிகமாக வளர்ந்து அது ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு பெரிய பெரிய வந்து தழும்பாக வந்து ஃபார்ம் ஆகும் உடம்புல. ஸோ அந்த தழும்பு வந்து யூஸ்வலாக வந்து சர்ஜரி பண்ணாலும் வந்து திரும்ப வளரும். அதே மாதிரி வந்து அந்த தழும்பு வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் அரிப்பு, கொஞ்சம் ரெட்னஸ்ஸு, இந்த மாதிரி தொந்தரவுகளை வந்து சம்டைம்ஸ் காஸ் பண்ணும். ஸோ இந்த கீலாய்ட் ட்ரீட்மெண்ட், அதுக்கு வந்து என்ன யூஸ்வலாக வந்து நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட்னாலும் சரி, பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ்னாலும் சரி, யூஸ்வலாக அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, சில ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போடுவாங்க. தட் இஸ் அந்த தழும்பு வந்து ரொம்ப அதிகமாக அரிப்பு இல்லாட்டி வலி ஏற்படும் போது வந்து சில ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு வந்து உடம்பு வாகு எப்படி இருக்கும்னா, அதுவுமே மீறி வந்து அது கண்ட்ரோல் ஆகாமல் வந்து ரொம்ப அதிகமாக அசிங்கமாக வளரும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த லோ டோஸ் ரேடியேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கீலாய்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு, மாத்திரைகள் சாப்பிட்டு, சில ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்ஸ் போட்டும் வந்து கண்ட்ரோல் இல்லாதவங்க வந்து கண்டிப்பாக இந்த லோ டோஸ் ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் மூலியமாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ எதுக்கு வந்து பண்ணியிருக்கோன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு பினைன் கண்டிஷன்ஸ், தட் இஸ் இது கேன்சர் கிடையாது, அந்த மாதிரி வந்து ஒரு சாதாரண ஒரு ஹைப்பர்ட்ரோஃபி ஆஃப் த ஸ்கார் தான் வந்து இந்த கீலாய்ட், அந்த மாதிரி கண்டிஷன்ஸுக்கு வந்து ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. இந்த மாதிரி கீலாய்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 5 டோஸ் ரேடியேஷன் கொடுத்தா சரியாயிரும்னு சொன்னால் வந்து பயப்படுவாங்க. ஸோ அந்த பயம் இருக்கக்கூடாது, இதை வந்து நீங்கள் எளிதாக வந்து அண்டர்கோ பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட்ஸையும் வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.